நன்றி உணர்வு. அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை பாராட்டுறது நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த நன்றி உணர்வு அது வந்து நம்ம வாழ்க்கையில தோன்றக்கூடிய உணர்ச்சிகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு உணவுகள், ஒரு சில உணவுகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். உணர்ச்சி ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு நன்றி உணர்வு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த நன்றி உணர்வு இது வந்து உணர்ச்சிக்கு மட்டுமில்ல ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த நன்றி உணர்வு எப்படி பக்திக்கு ஹெல்ப் பண்ணும், இல்ல நன்றி உணர்வு இல்லைன்னா அது எப்படி பக்தியை கெடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு பையன் என்ன சொல்றான், நான் வந்து பெத்தவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கான்னு சொல்றான். அப்புறம் என்ன பண்றான், பெத்தவங்களை பத்தி குறை சொல்றான், அவன் பெத்தவங்க இதை செய்யல அதை செய்யல அப்படி இப்படின்னு குறை சொல்றான். இப்போ இந்த குறை சொல்றதும் அன்பா இருக்கிறேன்னு சொல்றது ரெண்டு ஆப்போசிட்டா இல்ல. ஒண்ணு வெளிப்படையா குறை சொல்லுவான், இல்ல வெளிப்படையா குறை சொல்ல மனசுல வந்து நினைக்கிறான். இது வந்து எப்படி அன்பாகும், அதுவும் குறிப்பா காதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளிப்படையா குறை சொல்ல முடியாது இல்லைங்களா. இதே கான்செப்ட ஆன்மீகத்துக்கு எடுத்துக்கும், இதே கான்செப்ட். கிருஷ்ணர் தான் இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தந்தை. அப்போ இதே மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன, அதாவது பகவத்கீதை 14:4 கிருஷ்ணர் சொல்றாரு, குந்தியின் மகனே எல்லா உயிர்களும் ஜட இயற்கையில் பிறப்பால் சாத்தியமாகின்றன, அனைத்திற்கும் விதை தரும் தந்தை என என்னை அறிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் தான் தந்தை. இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு இது இல்லையே அது இல்லையே, கடவுள் அதை கொடுக்கலையேன்னு குறை சொல்றோம். எப்படி, கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டலாம் எனக்கு இது இல்ல அதை கொடுங்கன்னு, அதுவும் குறை சொல்றதுதான். இல்ல என்ன பண்ணலாம், நம்ம மத்தவங்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது இது இல்ல அது இல்ல எனக்கு வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்னு குறை சொல்லலாம், இல்ல வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு அமைதியா ஒரு எதிர்பார்ப்பு இல்ல கோபம் இருக்கா, நம்ம கடவுளுக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு. இப்ப இந்த மாதிரி விஷயத்த நீங்க வெளிப்படையா சொன்னாலும் சொல்லலனாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு பக்தி குறையுது, கடவுள் மேல பக்தி குறையுது. இல்ல வேற யாராவது பக்தி பண்ணாலும் அவங்கள கிண்டல் பண்ணணும் அப்படின்னு தோணுது, அதாவது பக்தியை கெடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களை ஏரியாவே செய்றீங்க. இப்ப இதே விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா பாராட்டணும், கடவுள் நீங்க தான் கொடுத்தீங்க சந்தோஷம் எடுத்துக்கணும், ஏதாவது எல்லாம் கடவுள்கிட்ட இருந்தா வந்திருக்கு நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம பாராட்டும் போதுதான் நமக்கு பக்தி வரும். பட் இந்த நாலேஜ் வந்து பகவத்கீதையிலிருந்து வரும். இந்த மாதிரி நம்ம பாராட்டும் போதுதான் நமக்கு வந்து பக்தி வளரும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டும் போது நம்மளோட உணர்ச்சிக்கு அது ஆரோக்கியமா இருக்கும், நிறைய பாசிட்டிவ்ஸ் வரும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கும், நமக்கு நிறைய பக்தி சிந்தனைகள் வரும். அப்ப கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பலமாகவும் இனிமையாகும். நன்றி உணர்வு இல்லாதது நம்ம பக்தியை எப்படி கெடுக்குது, நன்றி உணர்வோட இருக்கிறது நம்ம பக்தியை எப்படி வளர்க்குது. நீங்க கிருஷ்ணருக்கு நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு 3 விஷயத்த பட்டியல் போடுங்க.